எல்லாருக்கும் வணக்கம். இந்த அரங்கத்திற்கு முதல்ல முத்துக்குமாரி என்று பெயர் வைத்ததுமைக்காக இந்த தயாரிப்பு நிறுவனத்திற்கும் இயக்குநருக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த அரங்கத்திற்கு மக்களுக்கான அரசியலையும் மொழிக்கான அரசியலையும் இனத்திற்கான அரசியலையும் முன்னெடுத்து கொண்டு இன்று வரை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா நெடுமாறன் ஐயா அவர்களுக்கும் அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த படத்தில் வேலை செய்த பணிபுரிந்து கொண்டிருக்கும் அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த மேடை ஒரு முத்துக்குமார் அரங்கம் என்பது முத்துக்குமாரை பற்றி நிறைய பேசலாம்னு வந்தேன். ஆனால் காலமும் களமும் இது சரியில்லாததால் ஒரு கவிஞனை இறந்ததற்கு பிறகு கொண்டாடுகிறோம். ஆனால் அவன் வாழும் காலத்தில் கொண்டாடப்படுவதில்லை என்ற மிகப்பெரிய வருத்தம் எங்களுக்கு களம் இருக்கிறது. அந்த வகையில் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த மேடையில் இன்னும் ரெண்டு நாற்காலி இன்றைக்கி போட்டிருக்கணும். ஆட்காட்டி ஆறுமுகம் மன்னன் அவர்களுக்கும் இன்னொரு கவிஞர் எழுதியிருக்கிறார். ஏன்னா வாழும் போதே அவன் அங்கீகரிக்கும் போது அவன் ஒரு கலைஞன், அவனுடைய ஆத்மா வந்து திருப்தி அடையும். எல்லாருமே ஒரு நாற்காலிக்காக வேண்டிய ஒரு பேருக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படி தான் முத்துக்குமார் ஓடினான். எங்கேயுமே நிற்கிறது கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருந்தான், நிறைய ஓடிட்டான். அதனால தான் அவனுக்கு வந்து இன்னைக்கு இயற்கையை கொஞ்சம் இழைப்பாருன்னு சொல்லிட்டு அழைச்சிக்கிட்டதுனா அவங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்கிறது. இயக்குநர்களுக்குள்ள ஒற்றுமை, நடிகர்களுக்குள்ள ஒற்றுமை, மற்ற கலைஞர்களுக்குள்ள ஒற்றுமை வந்து கவிஞர்களுக்குள்ள இல்லையோங்கிற மிகப்பெரிய வருத்தம் இருந்தது. அந்த ஒற்றுமையின்மையை எங்கள் தலைமுறை தகர்த்தது. அதை நாங்கள் பெருமையாக சொல்லிக்குவோம். யாருக்கு என்னன்னா நாங்கள் 10 பேர் போய் கூட நிற்போம். அப்படி அவசரமாக ஓடி இன்றைக்கு அந்த கவிஞனை காலம் தன்னோடு ஈர்த்து கொண்டு போனது மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. அவனுக்கான முக்கியத்துவம் கொடுத்ததற்காக இந்த மேடையை மீண்டும் ஒரு முறை மண்டியிட்டு வணங்குகிறேன். அதே போல இந்த படத்தின் கதாநாயகன் ராஜகுமார் அவர்கள் அண்ணன் சொன்னது மாதிரி நல்ல நண்பர் மட்டுமல்ல, அவருக்கு நல்ல ஒரு பிஆர்ஓ. அது வந்து பெருமையாக இருக்கு. ஏன்னா இந்த காலத்தில் தன்னை முன்னிறுத்த முடியலன்னா வாழவே முடியாது. ஒரு குண்டூசி இருப்பதற்கு கூட கோபுரத்தின் மேல் நின்று கூவ வேண்டியிருக்கிறது. ஏன்னா இறைச்சல் நிகழ்ந்த உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தன்னுடைய அன்பையும் தன்னுடைய தன்மையையும் வெளிப்படுத்துகிற விதம் வந்து ராஜகுமார்கிட்ட வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். அதோடைய அவங்களுடைய இல்லத்தரசி, இப்படியெல்லாம் ஒரு இல்லத்தரசி கிடைச்சா தமிழ் திரையுலகத்தில் வந்து ஒரு இன்னும் ஆரோக்கியமான கணவன் மனைவிகள் நிறைய இருப்பாங்களோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்களை பார்க்கும்போது எனக்கு அந்த மிகப்பெரிய பெருமையும் அந்த வலுவான அந்த நம்பிக்கையும் வரும். அந்த வகையில் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்வதோடு இந்த படத்தில் இசையமைப்பாளர் கிஷோர்குமார் என்னுடைய நண்பர், ரொம்ப அற்புதமாக நான் முதல்ல பேரை பார்க்கல, பாட்டு கேட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. ஏன்னா நீண்ட காலமாக ஓடிக்கிட்டு இருந்திருக்கிற ஓய்வே இல்லாமல் அவ்வளோ பெரிய மிகச்சிறந்த உழைப்பாளி அவர். அந்த பாட்டில் கேட்கும்போது ஒரு நல்ல தேர்ந்த ஒரு கலைஞன் போட்ட அந்த இசை கோர்ப்பு ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தோட இயக்குனர் இது நடன இயக்குனர் சங்கர் என்னுடைய நண்பர், ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையில் நிறைய பேர் போடுவோம், நிறைய பேர் வரமாட்டாங்க. ஆனால் இந்த பத்திரிகையில் பேரே போடலை, நிறைய பேர் வந்திருக்காங்க. அது இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் கிடைத்தது.